ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சேமியா முட்டை பிரியாணி. எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் சேமியா முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு கப்பு சேமியா எடுத்திருக்கேங்க, அதோட மூணு முட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை வந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிச்சிடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. நான் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. அப்புறமா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். முட்டையை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கடாயில் ஒட்டாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். முட்டை நல்லா பொரியட்டுங்க. பாருங்கள், இப்போ முட்டை நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பொரித்து வேறொரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வேறொரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு சின்னதாக பட்டை போட்டுக்கலாங்க. அப்புறமா ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஏலக்காயும் போட்டுக்கலாங்க. அப்புறமா ஒரு அரை பிரியாணி இலை போட்டுக்கலாங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பும் போட்டுக்கலாங்க. அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது ரெண்டும் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேங்க. இதையும் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப கருக வதங்க வேண்டியது இல்லைங்க, கொஞ்சம் லைட்டாக வதங்கிச்சின்னா போதும். அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளிங்க பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கணும். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. அப்புறமா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் வந்து இந்த பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிருக்கிறதுனால கரம் மசாலா சேர்க்கலங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கப்பு சேமியா எடுத்திருந்தேங்க, அதுக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கப்பு சேமியாவுக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. தண்ணி ஒரு வேளை பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக கையில் அள்ளி தெளித்து விட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டு வேக விடணுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா சேமியா வந்து ரொம்ப குழஞ்சிரும், குளக்குளன்னு இருக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து கடாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சேமியா வந்து நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். தண்ணியும் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளவுதாங்க சேமியா முட்டை பிரியாணி, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பருத்தி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, முட்டை,
அதை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈவினிங்கில் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு கூட ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியாக நம்ம செய்யலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயத்தாள் சேர்த்துக்கிறீங்க. இப்போ இந்த வெங்காயத்தாளுக்கு பதிலாக மல்லியலை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம செஞ்ச சேமியா முட்டை பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.